முதல்ல இங்கே வேலை இல்லை அப்படின்றத யார் முற்றுப்புள்ளி வைக்கணும்? இங்கே சொல்லப்படுகிறது எல்லாமே வந்து ஒரு கோச்சருக்கு ஒரு ஒரு ட்ரைனிங்க்கு ஒரு சொல்லித்தராங்கன்னு வச்சுக்கிங்க, அந்த மாதிரி சொல்லித்தர்றது. அதுக்கப்புறம் செயல்பட வேண்டியது யாரோடைய பார்ட்டு? ஒரு ஸ்விம்மிங் அடிக்கிறோம் சார், ஸ்விம்மிங் மாஸ்டர் வந்து கரையிலிருந்து தான் சொல்லித்தருவார். அந்த மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்து அனுப்புகிறோம். ஸ்விம்மிங் அடிக்க போகிறது யார்? ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக அடித்து அவங்க தான் அடித்து வெளியே வரணும், வேறு வழியே கிடையாது. நீங்கள் தான் உங்கள் இப்போ போய் உங்களுக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிக்கணும், என் அகத்தில் எனக்கு யாதொரு வேலையும் இல்லை என்பதை யார். இது வந்து சும்மா வெறுமனே ஒரு ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு காமெடித்தனமாக விட்டுறாதீங்க. அதுக்குள்ளே நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு உற்சாகமாக ஏதோ சொன்னானே அந்த விஷயம் என்னன்றது நீங்கள் கிராஸ்பாக உள்ளே போய் உங்களுக்குள்ளே ராத்திரி படுத்துட்டு வேறு எதோ யோசிக்கக்கூடாதுன்னு சொன்னானே, என்ன சொன்னானேப்பா தானாக வந்துச்சு தானாக போச்சு அப்படின்னு. அப்போ அந்த 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 இது வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே எடுக்கணும். அந்த புக்ஸு படிக்கும்போது அப்போ என்னன்றது, ஓ தாமா நடைபெறுகிற இயக்கம்னா என்னன்னு புரியணும், புரியுதுங்களா? அதுக்காக தான் இவ்வளோ எஃபோர்ட், புரியுதுங்களா? இப்படிலாம் புரிஞ்சிக்கிட்டால் தான். அப்போ வந்து இதை கண்டுபிடிக்க வேண்டியது யாருன்னா, என்னுடைய மன இயக்கத்தில் எனக்கு வேலை இல்லை, நான் செயல்பட வேண்டிய பகுதியில் தான் வேலை செய்யணுன்றதை யார் முடிவு போடணும்? அறிவுபூர்வமாக நீங்கள் தான் முடிவு போடணும். இப்போ ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், ஃபிசிக்கலாக நல்லா காங்கிரீட்டாக இருக்கிறார். காங்கிரீட்னா என்ன? உடம்புலாம் நல்லா பக்கா பலமாக இருக்குது. அவர் வந்து ஒரு 7-8 வருஷமாக மனநிலை பாதிப்புக்கு மருந்து சாப்பிட்றார். ஓகேவா? டாக்டருங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க என்னென்னமோ சொல்லுவாங்க, அது இதுன்னு ஏகப்பட்ட கதையை சொல்லி வச்சிடுறாங்க. உங்களுக்கு லங்ஸில் இப்படி இருக்குது அப்படி இருக்குது அதுவும் சொன்னோடனே, இவருக்கு வந்து இவர் நல்லா தான் இருக்கிறாரு, இவர் பர்ஃபெக்டாக 100% நல்லா இருக்கிறாரு. டாக்டர் சொன்ன கருத்தை இவர் என்ன பண்ணிக்கிறாரு, மனசில் ஆழமாக ஏற்றிக்கிட்டு, என்னுடைய லங்ஸு வெறும் 30% தான் செயல்படுது அப்படின்னு யார் நினச்சிக்கிறார்? அவரது 100% தான் செயல்படுது. ஆனால் அவர் என்ன நினச்சிக்கிறாரு, வெறும் 30% செயல்படுவதாக நினைத்து கொண்டு தன்னுடைய ஃபங்க்ஷன் வந்து அவ்வளோ நல்லா இல்லை, தனக்கு ஏதோ உடல் பிரச்சனை இருக்குப்பதாக அவராக நினச்சிக்கிறார். ஆனால் டெஸ்ட்டு பிரகாரம் பார்த்தா அவரது எல்லாமே நார்மல், எல்லாமே நல்லா இருக்கார். இப்போ பிரச்சனை உடம்புலையா மனசுலையா? புரிஞ்சுதுங்களா? இப்போ என்னென்னா பிரச்சனை என்னென்னா, இந்த மனசில் எனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா இருக்கிறேன்னு நான் நினைக்கிறது வந்து அவருக்கு எங்கே ஃபிசிக்கலாக பாதிக்குது? சொன்னேன், உடலில் வந்தால் சரி, மனசில் வந்தால் என்ன, உடலில் வந்தால் என்னங்க, ஏதோ ஒரு எமோஷன், ஏதோ ஒரு எஃபெக்டிவாக, அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி தான் உடல் என்ன பண்ண முடியும், எதையுமே காமிக்க முடியும். உடல் ரீதியாக நீங்கள் எதை உணர்றீங்கன்னா, இப்போ ஒரு தாகம்னா ஒரு உணர்வாக உணர்றீங்களா இல்லையா? ஃபிசிக்கல் எல்லாமே நீங்கள் வந்து உணர்றது தான். அந்த மாதிரி உடம்பு வழியாக தான் அதை வந்து காமிக்க முடியும், அப்படி தானே காமிக்க முடியும். அப்போ வந்து இவருக்கு ஏற்படுற நான் ஏதோ எங்கேயோ பாதிப்பாக இருக்கிறேங்கிற அழுத்தம் எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது? லங்ஸில் ஏதோ அப்படி இப்படி கஸ்ஸுன்னு கொஞ்சம் சும்மா ஏதோ வாங்குறதே அவர் என்ன நினச்சிக்கிறாரு, இங்கே தான் அந்த டாக்டர் சொன்னது சரியாக போச்சு, இங்கே தான் பிரச்சனையாட்டிருக்குது, அவர் சரியாக சொல்லிவிட்டாருன்னு வேறு நம்ம நினச்சிக்கிறது. உண்மையில் என்னென்னா அது பொழுது நீக்கி இருக்கானா? இல்லை, அவர் விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போனால் அதை பற்றி நான் போலனா அவர் எப்படி இருக்கிறாரு? நார்மலாக நல்லா தான் இருக்கிறாரு. எப்போல்லாம் அதை நினைக்கிறாரோ அப்போ தான் இங்கே வந்து அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது, இல்லைன்னா இல்லை. உங்களுக்கு சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ வந்து நான் அவருக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். என்னன்னு கேட்டால், வெறும் மனோரீதியாக எண்ணம் வந்தால் நீ ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க, யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். அதே மாதிரி உடல் ரீதியாக உங்களுக்கு ஒரு படபடப்போ ஒரு எமோஷன் வெளிப்பாட்டில் என்ன நடந்தாலுமே அதையும் உடல் ரீதியாக வெளிப்படக்கூடிய ஒரு தாட்டுன்னு தான் நீங்கள் எடுக்கணுமோ தவிர, அது ஏதோ ஒரு பெரிய ஃபிசிக்கலான தாட்டுன்னு எடுத்துக்கலாமா இல்லையா சார்? இப்படி கூட எடுத்துக்கலாம், நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தானே. மனோரீதியாக வர்றதுக்கு பேர் மென்டல் தாட்ஸு, ஃபிசிக்கலாக நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு பேர் ஃபிசிக்கல் தாட்னு கூட வச்சுக்கலாம். மொத்தமாக அந்த மேட்ரை என்ன பண்ணுறோம், நாம் க்ளோஸ் பண்ணுறோம். அப்போ என்னென்னா, அப்படி ஒரு எமோஷன் வருதுன்னா, ஓ கெமிக்கல் ரியாக்ஷனாக உள்ளே வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, அதுவே அதை சரி செய்து கொள்ளும். தாட்டை சரி பண்ணுறது நீங்கள் வேலை செய்வீங்களா? தாட்டை சரி பண்ணுறதும் சரியே பண்ண முடியாதுங்கிறதும் புரிதல் விட்டாவே அது ஆட்டோமேட்டிக்காக, அது மாதிரி இதுலேயும் நம்ம கண்டுக்காம விட்டாவே அது என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக
சரியாக போயிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் புரியுது. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் ஒரு நாள் சிறப்பு ஞான முகாம் அக்டோபர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 6/10/2024 ஞாயிற்றுக்கிழமை. நேரம் காலை 9:30 முதல் மாலை 5:30 மணி வரை. இடம் ஹோட்டல் கிரீன் பார்க், வடபழனி, சென்னை. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9942219605. முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.